வணக்கம். டீலர்களுக்கான கமிஷன் தொகை அதிகரிக்கப்பட்டுள்ளதால் சமையல் கேஸ் சிலிண்டர் விலை 11.42 ரூபாய்கள் உயர்த்தப்பட்டுள்ளது. பொது மக்களுக்கு ஆண்டுக்கு 6 கேஸ் சிலிண்டர்கள் மட்டுமே மானிய விலையில் வழங்கப்படும் என மத்திய அரசு சமீபத்தில் அறிவித்ததால் கொதித்து போயிருந்த மக்கள் மேலும் பாதிக்கும் வண்ணம் சமையல் கேஸ் சிலிண்டரின் விலையை சிலிண்டருக்கு 11.42 ரூபாய்கள் உயர்த்தியுள்ளது. டீலர்களுக்கான கமிஷன் அதிகரிக்கப்பட்டுள்ளதால் இந்த விலை உயர்வு என்றும் இந்த விலை உயர்வு மானிய விலையில் வழங்கப்படும் 6 சிலிண்டருக்கும் பொருந்தும் என மத்திய அரசு அறிவித்ததை அடுத்து விலை உயர்வு உடனடியாக அமலுக்கு வந்தது. அதுபோன்று மானியம் அல்லாத சிலிண்டர் விலையும் 38.50 ரூபாய்கள் வரை உயர்த்தப்பட்டுள்ளது. மேலும் பெட்ரோல் டீசல் டீலர்களுக்கான கமிஷன் தொகையை அதிகரிக்கவும் மத்திய அரசு முடிவு செய்துள்ளதால் பெட்ரோல் டீசல் விலையும் விரைவில் உயரும். இதனால் பொதுமக்கள் மிகவும் வேதனை அடைந்துள்ளனர். தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாத புதுவை அரசை கண்டித்து திராவிட முன்னேற்ற கழகத்தினர் கருப்பு சட்டை அணிந்து பேரணியாக சென்று துண்டு பிரச்சாரம் விநியோகித்தனர். புதுவையில் சட்டம் ஒழுங்கு தொடர்ந்து சீரழிந்து வருவதையும் குப்பைகள் அள்ளப்படாமல் சுகாதார சீர்கேடு ஏற்படுவதையும் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாதது போன்ற எண்ணற்ற பிரச்சனைகளுக்கு கண்டனம் தெரிவித்தும் தமிழக அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான அரசை கண்டித்தும் திராவிட முன்னேற்ற கழகத்தினர் மாநில அமைப்பாளர் ஜானகிராமன் தலைமையில் துணை அமைப்பாளர் எஸ்பி சிவகுமார் இளைஞரணி அமைப்பாளர் சிவா முன்னிலையில் கருப்பு சட்டை அணிந்து அண்ணா சிலை அருகே இருந்து பேரணியாக புறப்பட்டு அண்ணா சாலை காந்தி வீதி நேரு வீதி போன்ற பல முக்கிய வீதிகள் வழியாக துண்டு பிரச்சுரம் விநியோகம் செய்தபடி போராட்டம் நடத்தினர். போராட்டத்தில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சி பி திருநாவுக்கரசு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் கென்னடி ராஜாராம் தொகுதி செயலாளர் ஏம்பலம் செல்வம் உழவர்கரை இளைஞரணி செயலாளர் ஐ ஜி வீரராகு திருவண்டார் கோவில் காந்தி உள்ளிட்ட நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். தமிழகம் மற்றும் புதுவையிலே நம்பி வாக்களித்த மக்களுக்கு ஏமாற்றத்தை தந்திருக்கின்ற இந்த இரு அரசுகளையும் கண்டித்து கலைஞர் வழியில் இந்த அறவழி போராட்டத்தில் இறங்கி இந்த ஆட்சியில் நடைபெற்றிருக்கின்ற அவலங்களை எல்லாம் தொகுத்து குண்டு நோட்டீஸாக அளிக்கின்ற புதுச்சேரி வீடு முழுக்க அளித்திருக்கின்றோம். இன்று புதுச்சேரியில் மக்கள் நிம்மதியாக வாழ முடியாத நிலை தொடர்ந்து மக்களுக்கு வந்து எப்போதும் இல்லாத அளவிற்கு இன்று கொலை கொள்ளை நிம்மதியான வாழ்க்கை வாழ முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. விலைவாசி உயர்வு கட்டுக்கடங்கள் போகிறது, பால் விலை உயர்வு, பஸ் கட்டண உயர்வு, இன்று பெட்ரோல் டீசல் விலை உயர்வு, இது மட்டுமின்றி எப்போதும் ஏழை எளிய மக்களுக்கு வயது வந்தவருக்கும் உதவி அந்த மாத உதவித்தொகை 1000-2000 தருவதாக சொன்னார்கள். ஆனால் இதுவரை கொடுக்கப்படவில்லை. இந்த ஆட்சி வந்து இதுவரை ஒருவருக்கு கூட புதிதாக பணம் தரவில்லை, சென்டாக மாணவர்களுக்கு பணம் தரவில்லை. 2 லட்சம் வீடு கட்டுவது தர சொன்னது 1 லட்சம் கொடுத்து வந்தது கூட இப்போது கொடுக்கப்படவில்லை. இப்படி சொன்ன வாக்குகள் எதையும் செய்யாமல் ஏற்கனவே செய்து வந்த நலத்திட்டங்கள் நிறுத்தப்பட்டு புதுச்சேரி முழுவதும் பொதுப்பணித்துறை வேலைகள் தொடர்ந்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. உள்ளாட்சித்துறை வேலைகள் 1 ஆண்டு காலமாக முழுமையாக நடத்தவில்லை. நகர் முழுவதும் குப்பை தேங்கி கிடைக்கிறது, துர்நாற்றம் வீசுகின்றது, மருத்துவ சிகிச்சை சரியான வசதி கிடைக்கிறது. இப்படி தொடர்ந்து இந்த ஆட்சியினுடைய அவலம் புதுச்சேரி மக்களை மாட்டிக் கொண்டிருக்கின்றது. இதையெல்லாம் கண்டித்து இன்று இதுவரை பொறுமையாக இருந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினர் இப்போ இந்த வீதிக்கு வந்திருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த ஆட்சியின் அவலங்களை மக்களுக்கு கிடைக்க வேண்டிய நீதிகள் கிடைப்பதற்கு தொடர்ந்து போராட வேண்டும். தலைவர் கலைஞர் காட்டிய தரவழியில் தொடர்ந்து செய்வோம் என்று இலங்கை தமிழர்களுக்கு பாதுகாப்பு வழங்க ஐநா சபை முயற்சி எடுக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் தேசிய செயலாளர் ராஜா வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இந்திய கம்யூனிஸ்ட் தேசிய செயலாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ராஜா செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் அகில இந்திய சமாதான ஒருமைப்பாட்டு கழக மாநாட்டில் இலங்கை தமிழர்கள் பாதுகாப்பு, மத்திய அரசின் கொள்கை, வங்கதேசம் விடுதலை பெற்ற போது ஏற்பட்ட குற்றங்கள், மனித உரிமை மீறல்கள், உலக சுற்றுச்சூழல் மாற்றங்கள், உலக வர்த்தகத்தில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் குறித்து 6 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளதாகவும் இலங்கையில் 1000-கணக்கான தமிழ் மக்கள் கொல்லப்பட்டுள்ளனர், 1000-கணக்கான இளைஞர்களை காணவில்லை, இதே நிலை இன்றும் நீடிப்பதால் இலங்கை தமிழர் துயரங்களுக்கு தீர்வு காண அங்குள்ள தமிழ் மக்களுக்கு பாதுகாப்பு ஏற்படுத்த இலங்கை அரசிடம் ஐநா முயற்சி எடுக்க கோரி தீர்மானம் நிறைவேற்றியுள்ளதாகவும் ஜப்பானில் ஏற்பட்ட விபத்துக்கு பின் உலகளவில் அணு உலைகள் குறித்து அச்சம் ஏற்பட்டுள்ளதால் கூடங்குளம் அணு உலையால் அச்சம் ஏற்பட்டுள்ளது. அணு உலகளவில் விபத்து ஏற்பட்டால் விபத்து இழப்பீட்டு உடன்பாட்டு சட்டம் உள்ளது, கட்டுப்பட வேண்டும். ஆனால் கூடங்குளத்தில் கட்டுப்படாத சூழல் உள்ளதால் தான் உச்சநீதிமன்றம் மக்களின் பாதுகாப்பு முக்கியம் என்று சுட்டிக்காட்டியுள்ளது. எனவே மக்களின் அச்சத்தை போக்க அறிவியல் ரீதியான அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறினார்.
அப்போது பாராளுமன்ற உறுப்பினர் சீதாராம் யெச்சூரி, சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமி நாராயணன் ஆகியோர் உடனிருந்தனர். அந்நிய முதலீடு மசோதா பாராளுமன்றத்தில் உறுதியாக நிறைவேறும். எனவே அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் எதிர்க்கட்சி தலைவர்களை சந்தித்து பேசி சமாதானப்படுத்துவேன் என்று மத்திய நிதியமைச்சர் ப. சிதம்பரம் கூறியுள்ளார். இது தொடர்பாக மத்திய நிதியமைச்சர் ப. சிதம்பரம் கூறுகையில், காப்பீட்டு துறையில் அந்நிய முதலீட்டு உச்சவரம்பை 49% உயர்த்த முடிவு செய்த விஷயத்தில் கருத்து வேறுபாடு எழுந்துள்ளதால் பிரதான எதிர்க்கட்சியான பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர்களையும் பிற எதிர்க்கட்சிகளின் தலைவர்களையும் சந்தித்து பேசி சமாதானப்படுத்துவேன். அவர்களை இந்த முடிவை ஏற்க செய்ய வேண்டும் என்று நம்புவதாகவும், இந்த முடிவு காப்பீட்டு தொழிலுக்கும் நாட்டு மக்களுக்கும் நன்மை செய்யும் முடிவாகும். எனவே காப்பீடு மற்றும் ஓய்வூதிய துறைகளில் அந்நிய நேரடி முதலீடு தொடர்பான மசோதாக்கள் பாராளுமன்றத்தில் உறுதியாக நிறைவேறும் என்று நம்புவதாகவும், மேலும் இன்றும் நிறைய சீர்திருத்தங்கள் வரும், இன்றும் நிறைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டியுள்ளது என்று கூறினார். புதுவையை அடுத்த ஆரோவில் மாத்ரி மந்திரின் வெளிப்புறத்தை அழகுபடுத்த புல்தரை அமைக்கப்பட உள்ளது. புதுவை அருகிலுள்ள சர்வதேச நகரமான ஆரோவிலில் மாத்ரி மந்திர் அமைந்துள்ளது. உலக உருண்டை போன்ற தோற்றத்தில் வடிவமைக்கப்பட்டுள்ள மாத்ரி மந்திரின் மையத்தில் தியான மையம் உள்ளது. இந்த தியான மையத்திற்கு உள்ளூர் வெளியூர் சுற்றுலா பயணிகள் மட்டுமன்றி தினந்தோறும் நூற்றுக்கணக்கான வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளும் வந்து செல்கின்றனர். எனவே சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் மாத்ரி மந்திர் கட்டிடத்தை அழகுபடுத்தும் பணிகள் செய்யப்பட்டு, தற்பொழுது மாத்ரி மந்திரின் வெளியே உள்ள இடங்களை அழகுபடுத்த புல்தரை அமைக்கப்பட உள்ளது. உலக உருண்டை வடிவிலான கட்டிடத்தை சுற்றிலும் ஒவ்வொரு வாயிலின் அருகிலும் பச்சை பசேலென புல்தரைகள் அமைக்கப்பட உள்ளன. புதுவை கிரும்பாம்பாக்கத்தில் நடந்த நலிந்த பிரிவினர் மேம்பாட்டு நாள் விழாவில் அமைச்சர் ராஜவேலு பங்கேற்று பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினார். புதுவை அரியாங்குப்பம் வட்டார வளர்ச்சி அலுவலகம் சார்பில் கிரும்பாம்பாக்கம் தனியார் திருமண மகாலில் 43rd ஊரக வளர்ச்சி வார விழாவினை முன்னிட்டு நலிந்த பிரிவினர் மேம்பாட்டு நாள் கொண்டாடப்பட்டது. விழாவில் அமைச்சர் ராஜவேலு பங்கேற்று தலைமை தாங்கி சிறப்புரையாற்றினார். மற்றும் ஏம்பலம், கிரும்பாம்பாக்கம், கொரவள்ளிமேடு ஆகிய பகுதிகளில் உள்ள ஆரோக்கிய குழந்தைகள் போட்டியில் வெற்றி பெற்ற குழந்தைகளுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினார். மேலும் 23 மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு 14,90,000 ரூபாயினை சுழல் நிதியாக வழங்கினார். மற்றும் 13 சுய உதவி குழுக்களுக்கு பாஸ் புத்தகங்களையும், இளைஞர் நற்பணி மன்றம் மற்றும் மாதர் சங்கங்களுக்கு இலவச விளையாட்டு கருவிகளையும், தொழிற்கடன் மூலம் ஒரு சுய உதவி குழுவிற்கு கறவை மாடுகளையும் வழங்கி 3 சுய உதவி குழுவின் பெயர் பலகையினையும் திறந்து வைத்தார். முன்னதாக வட்டார வளர்ச்சி அதிகாரி குப்புசாமி வரவேற்று பேசிய விழாவில் ஏராளமான மகளிர் சுய உதவி குழுவினர், இளைஞர் நற்பணி மன்றத்தினர் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுவை இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனையில் குணப்படுத்த இயலாத நோயினால் அவதியுறும் நோயாளிகளின் பராமரிப்பில் செவிலியர்களின் பங்கு என்ற தலைப்பில் கருத்தரங்கு நடைபெற்றது. புதுவை இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையத்தில் 60th செவிலியர்களுக்கான தொடர் மருத்துவ கல்வி கருத்தரங்கு, குணப்படுத்த முடியாத நோயினால் அவதியுறும் நோயாளிகளின் பராமரிப்பில் செவிலியர்களின் பங்கு என்ற தலைப்பில் பயிற்சி இயக்குநர் டாக்டர் ரங்கநாத் தலைமையில் நடந்தது. இதில் செவிலியர் கல்லூரி பேராசிரியர் டாக்டர் மரிய தெரசா பங்கேற்று மருத்துவத்துறைக்கு சவாலாக இருக்கும் சில நோய்களை அதிக விளைவுகள் ஏற்படாத வண்ணம் கட்டுப்படுத்த முடியுமே தவிர முழுமையாக குணப்படுத்த இயலாது என்றும், அத்தகைய நோயினால் அவதியுறும் நோயாளிகளுக்கு உணர்ச்சிகளுக்கு முக்கியத்துவம் அளித்து சிகிச்சை முறை பற்றியும் அதில் செவிலியர்களின் பங்கு பற்றியும் விளக்கி செவிலியர்களின் கேள்விகளுக்கு விடையளித்தார். மருத்துவமனை செவிலியர் கண்காணிப்பாளர்கள், தலைமை செவிலியர்கள், செவிலியர்கள் பங்கேற்ற முகாமின் நிறைவில் செவிலியர் கீதாலட்சுமி நன்றி கூறினார். புதுவை தூய இதய ஆண்டவர் திருத்தல பசலிக்காவில் இலவச கண் சிகிச்சை முகாம் நடந்தது. புதுவையில் 100th விழா கண்ட தூய இதய ஆண்டவர் பசலிக்காவில் நடந்த இலவச கண் சிகிச்சை முகாமினை பசலிக்கா அதிபர் மற்றும் பங்கு தந்தை பேரருட்பணி மரிய ஜோசப் அடிகளார் துவக்கி வைத்தார். முகாமில் துணை பங்கு தந்தை அருட்பணி குழந்தைராஜ், பசலிக்கா கிளை சபை உறுப்பினர்கள், பங்கு மக்கள் பங்கேற்று இலவச கண் சிகிச்சை பெற்று பயனடைந்தனர். தொடர்ந்து எதிர்வரும் கிறிஸ்துமஸ் பெருவிழாவினை ஏழைகளும் மகிழ்ச்சியுடன் கொண்டாடும் வகையில் புத்தாடை வழங்க பொதுமக்களின் பங்களிப்பை கேட்டு சபை உறுப்பினர்கள் நன்கொடை கேட்டு மடிப்பீச்சை எடுத்தனர். இந்நிகழ்ச்சியில் சபை உறுப்பினர்கள், பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். புதுவை தட்டாஞ்சாவடி புனித பாத்திமா அன்னை ஆலய ஆண்டு பெருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. புதுவை தட்டாஞ்சாவடியில் அமைந்துள்ள புனித பாத்திமா அன்னை ஆலயத்தில் 58th ஆண்டு பெருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது.
இதனை முன்னிட்டு ஆலயத்தில் புதுவை கடலூர் உயர் மறைமாவட்ட பொருளாளர் அருள் திரு அருமை செல்வம் தலைமையில் சிறப்பு திருப்பலியும், பின்னர் மந்திரிக்கப்பட்ட பாத்திமா அன்னையின் திருவுருவம் பொறிக்கப்பட்ட கொடி ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு திருப்பலியுடன் கரகோஷம் முழங்க ஏற்றப்பட்டது. விழாவில் திரளான கிறிஸ்தவ மக்கள் பங்கேற்று மெழுகுவர்த்தி ஏற்றி பிரார்த்தனை செய்தனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை பங்கு தந்தை தலைமையில் அருள் கன்னியர்கள் மற்றும் பங்கு மக்கள் செய்திருந்தனர். பிரெஞ்சு இந்திய புதுச்சேரி பிரதேச விடுதலை கால மக்கள் நல நற்பணி இயக்கத்தின் தியாகி பென்ஷன் சிறப்பு ஆலோசனை கூட்டம் நடந்தது. புதுவை முத்தியால்பேட்டையில் தியாகி பென்ஷன் குறித்து காங்கிரஸ் தலைவி சோனியா காந்தி ஆலோசனைப்படி மத்திய அரசால் எடுக்கப்பட்டு வரும் நடவடிக்கைகள் குறித்த ஆலோசனை கூட்டம் பிரெஞ்சு இந்திய புதுச்சேரி பிரதேச விடுதலை கால மக்கள் நல நற்பணி இயக்கம் சார்பில் இயக்க தலைவர் சிவராஜ் தலைமையில் நடந்தது. கூட்டத்தில் நேஷனாலிட்டி பறிகொடுத்த புதுவை மக்களின் நலன் காத்திட மத்திய அரசு எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து விளக்கப்பட்டது. மேலும் வரும் நவம்பர் 1ஆம் தேதி புதுச்சேரி விடுதலை நாள் அரசு விழாவாக கொண்டாட முதல்வர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், இதனை வலியுறுத்தி வரும் 26ஆம் தேதி முதல்வரை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்த வேண்டும் என்று தீர்மானிக்கப்பட்டது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.